என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இப்ப நம்ம தெய்வ ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம், மனித ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தெய்வ ராசிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில மோட்சத்தை அடைகிறார்களா, அல்லது தெய்வங்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா, தெய்வ சக்தியை இவர்கள் ஈஸியாக பெற முடிகிறதா, நிறைய விஷயங்கள் நம்ம அதுல சொல்லலாம். தெய்வ ராசிகள் என்று சொல்லக்கூடிய நான்கு ராசிகள் ஒரு அளப்பரிய மிகப்பெரிய தத்துவார்த்தங்களை உணர்த்தக்கூடிய, வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் அடையக்கூடிய அமைப்புகளை பெற்ற ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே தெய்வ ராசிகளை பற்றி இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்ல பேசுறோம். மற்ற அந்த எட்டு ராசிகளை பற்றிய விளக்கங்களை முகவை டிவியில போய் நீங்க பாத்துக்கலாம். இங்க தெய்வ ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த நான்கு ராசிகள். மனித ராசிகள், மனிதர்களோடு தொடர்புடைய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். அதற்காக அது தெய்வத்தினுடைய தொடர்பு இல்லாதது என்று சொல்ல முடியுமா? முடியாது. இதுல இந்த மூன்று, இதுல முக்கியமான விஷயம் நம்ம சொல்லுவோம், இந்த கடகம் விருச்சிகம் மூன்றும் நீர் ராசியினுடைய தத்துவத்தை கொண்டது. அதை பற்றிய ஒரு வீடியோவை கூட அடுத்த பதிவுகள்ல பார்க்கலாம். இப்ப இந்த தெய்வ ராசிகளை பற்றிய ஒரு அமைப்பை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த தெய்வ ராசிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறக்கூடிய அமைப்பை நாம பார்க்கிறோம். கால புருஷனுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால புருஷனுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வகையில கால புருஷனுக்கு பத்து என்பது மகரம், கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் என்பதுதான் தனுசு, கால புருஷனுக்கு பதினோராம் இடம் என்று லாபத்தை குறிக்கக்கூடியதுதான் கும்பம், விரயத்தை கால புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயத்தை குறிக்கக்கூடியதுதான் மீனம். இந்த நான்கு ராசிகளுமே ஒரு ஒரு சேர ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது. இங்கே நாம பார்க்கிறோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நெருப்பு, நீர், நிலம், காற்று இப்படி பார்த்துட்டே போவோம். ஆகாயம்ங்கிறது ஆகாய தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. இங்கே நெருப்பு ராசியினுடைய தத்துவத்தை, காற்று ராசியினுடைய தத்துவத்தை, நீர் ராசியினுடைய தத்துவத்தை, நிலராசியினுடைய தத்துவங்களை எல்லாம் உணர்த்தக்கூடிய அமைப்புல இந்த ராசிகள் அமைந்திருக்கு. இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசி தான் இந்த ஒன்பதாம் இடம். அது சொல்லுவோம் தீ, அக்னியில நெருப்பு ராசி. இந்த நெருப்பு தத்துவத்தை கொண்டதுதான் இந்த தனுசு ராசி. தனுசிலே அந்த நெருப்பு தத்துவத்துல மூன்று தத்துவங்கள் இருக்கு. இப்ப மேஷ ராசியை சொன்னா அது காட்டு தீ அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் சிம்மராசியில் இருக்கக்கூடிய நெருப்ப நம்ம ஆலயங்களில் எரியக்கூடிய விளக்கில் எரியக்கூடிய தீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நெருப்பு தத்துவத்தை வேள்விகள், யாகங்கள் நடக்கிறாங்க இல்லையா, யாகம் நடத்துறாங்க இல்லையா கோவில்கள்ல, யாக குண்டங்கள், அந்த அக்னி தீன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அற்புதமான அக்னி தீயை கொண்டதான் இந்த தனுசு ராசி. இந்த தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுடைய தெய்வ அனுக்கிரகம் இருக்கா, பொருளாதாரம் இருக்கா, அவருடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, அப்பாவை சொல்லும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ஒரு ராசிக்கு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்பதாம் இடம் தான் அப்பா. அப்பா இல்லாதவங்கிட்ட கேட்டா தான் அப்பாவுடைய நிலை என்னன்னு தெரியும். இந்த ஒன்பதாம் இடம் தான் நமக்கு அத்தனை பாக்கியங்களையும் வழங்குகிறது. இந்த ஒன்பதாம் இடத்துடைய அதிபதி குரு. பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சொல்லுவோம், தர்மஸ்தானம் சொல்லுவாங்க, அது கர்மஸ்தானம் சொல்லுவோம்.
பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் சொல்லுவோம், கர்மாவை நிர்ணயம் செய்யக்கூடியது. உனக்கு பாக்கியத்தை எந்த அளவுக்கு தர வேண்டும் என்பதை கடவுள் தான் நிர்வகிக்க வேண்டும். அதான் அந்த ஒன்பதாம் இடம் காலபுருஷனுக்கு தனுசு. பத்தாம் இடம் கர்மா, உன்னுடைய கர்மா படிதான் இந்த ஜீவனஸ்தானத்திலே உனக்கு எந்த அளவிற்கு உனக்கு செல்வம் கிடைக்கும், எந்த அளவுல நீ பொருளாதாரத்தை ஈட்டுவாங்கிறதையும் அந்த இறைவன் தான் தீர்மானிக்கணும். பதினோராம் இடம், நீ எந்த அளவுக்கு இரண்டாம் இடத்தின் மூலமாக செல்வத்தை ஈட்டுகிறாயோ அந்த செல்வம் உனக்கு தங்குகிறதா, அது சேவாகுதா, அது உண்மையிலேயே உனக்கு பொறுப்பா உனக்கு பயன்படுதா அப்படிங்கறது தான் அந்த கும்பராசி. கும்பராசியினுடைய சின்னத்தை பார்த்தீங்கன்னா கும்பம் இருக்கும், தெய்வீக தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இந்த பன்னிரெண்டாம் இடத்தை சொன்னோம் அப்படின்னா மோட்சம். மோட்சம்னா ஒரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்நாளுக்கு பிறகு அவன் மோட்சத்தை அடைகிறானா, நல்ல மோட்சத்திலே அவனுடைய உயிர் பெறுகிறதா அப்படிங்கறத, அயன சயன சுகம் அப்படிங்கிற ஒரு படுக்கை தூக்க சுகம், அந்த அயன சுயன சுகத்தை அடைகிறதா என்பதை விளக்கமாக சொல்லக்கூடியதான் இந்த பன்னிரெண்டாம் இடம். இந்த நான்கு ராசிகளும் சுகங்களை அடைந்தாலும் சரி சோகங்களை அடைந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு எழுத்துக்கிட்டே போகும். நீங்க பாத்தீங்கன்னா தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதி குரு ஒரு ராசியில ஒரு வருடம் இழிக்கிறார். ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு போறதுக்கு ஒரு வருஷம் ஆகுது அவரு. அதே நேரத்தில் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அதிபதி சனி, அவர்கள் ஒரு ராசியை விட்டு கடப்பதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது, அதிகமான காலங்களை எடுத்துக்கொள்கிறது. இங்க அந்த பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம், அது எப்படியெல்லாம் உனக்கு வழங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது இறைவன் கையில் இருக்கு, இந்த பிரபஞ்சம் கையில் இருக்கு. அப்ப இதையும் நாம் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அது மட்டுமா, இந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை எந்த அளவிற்கு உனக்கு சேமித்துக் கொடுக்கும், அந்த கும்பம் ஈர்த்து கொள்ளும், அந்த கும்பத்தில் சேவ் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த இறைவனே தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறது தான். நீ மோட்சத்துக்கு போக வேண்டுமா, நீ உன்னுடைய இறப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பன்னிரெண்டாம் இடமாகிய இறைவன்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்கோம். நம்முடைய இறப்பினுடைய விகிதம், நம்முடைய வாழ்வாதாரத்தினுடைய விரயம், நாம் செய்யக்கூடிய விரயங்கள் நல்ல காரியங்களுக்காக செய்கிறோமா, உதாரித்தனமாக செலவு செய்கிறோமா, தேவையற்ற விரோதங்களை வளர்த்துக்கொண்டு தேவையற்ற நிலைகளில் நம்முடைய மரணங்கள் சம்பவிக்கிறதா, இதையெல்லாம் இறைவனே தீர்மானிக்கிறான். இந்த இரண்டு நான்கு ராசிகளையும் தீர்மானிப்பது குருவும் சனியும் தான். குருவும் சனியும் சேர்ந்திருந்தால் அதற்கு தர்ம கர்மாந்தி யோகம் என்று சொல்வோம், பிரம்மகசி தோஷம் என்று சொல்கிறார்கள் சில நேரத்தில். அந்த குரு சனியுடைய சேர்க்கை ஒரு கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய யோகம் என்று சொல்கிறார்கள். அப்போ கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய யோகம் வேண்டும் என்றாலே குரு சனி தொடர்பு இருக்க வேண்டும் என்கிறார்கள். அப்ப அந்த குருவோட ராசியும் இந்த சனியோட ராசியும் தெய்வ ராசிகள் என்பதில் சந்தேகம் இருக்கிறதா இருக்காது? நிச்சயமாக சந்தேகம் இல்லை. அப்ப இதை வழிநடத்தக்கூடிய அமைப்பு இதை அற்புதமாக இருக்கிறது. ஒரு பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தினுடைய கனெக்ட்னா என்ன, கனெக்ட்னா நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த அதை பற்றி நான் இன்னைக்கு அஸ்ட்ரோ டிவி ஆரம்பிச்சு நீங்க பாருங்க, பிரபஞ்சம் என்றால் என்ன, அது ரொம்ப பேர் நீங்க பாக்குறீங்களான்னு தெரியல, கண்டிப்பா இன்னைக்கு அதுல அஸ்ட்ரோ டிவியில வரும் அந்த பதிவு. பிரபஞ்சத்தினுடைய கனெக்ட் நம்ம எப்ப பண்ணிக்கிறது, எப்படி பண்ணிக்கிறது, இதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை மகிழ்ச்சியா எப்படி கொண்டு போறது, இதை பற்றிய ஒரு விரிவான வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு அஸ்ட்ரோ டிவி ஆரம்பிச்சு நீங்க செக் பண்ணி போய் பார்க்கலாம், கண்டிப்பா இன்னைக்கு வரும். அதே மாதிரி இந்த மற்ற எட்டு ராசிகளுக்குமான விஷயங்களும் இன்னைக்கு முகவை டிவியில வரும். இதை கண்டிப்பா நீங்க எல்லாருமே மூணு சேனலையும் போய் முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு வருது பாருங்க. இந்த நான்கு ராசிகளும் தனுசு மீனம் மகரம் கும்பம் தன்னுடைய வாழ்வாதாரங்களை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் லைஃப ரொம்ப நீட்டா ஓட்டுறதுக்கான வாய்ப்பை எப்படி பண்ணிக்கலாம்னா, இவங்க தெய்வ நம்பிக்கையில் அதீதம் அதிகமாக செயல்பட வேண்டும். தெய்வ வழிபாடுகளை செய்வது, தெய்வங்களுக்கு தொண்டு செய்வது, இறை வழிபாட்டை செய்வது, இப்படி அடிக்கடி அவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டங்களோ வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனைகளோ வருத்தங்களோ வராது, அவர்கள் அதை சந்திக்கலாம். ஏன்னா அந்த அதை கடந்து விடலாம். அதற்கு இந்த தெய்வத்தினுடைய உதவிகள் நமக்கு தேவைப்படுகிறது. ஏன்னா இது தெய்வ ராசிகள், இந்த குருவும் சனியும் சாதாரணமாக ஈஸியா போயிட மாட்டாங்க. ஒரு ராசி ஒவ்வொரு மற்ற ராசிகளை பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அந்த கிரகங்கள் கடந்து விடுகிறது.
அப்ப நல்ல இடத்துக்கு போகும்போது அடுத்தடுத்து ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அவங்களுக்கு சுகங்கள் துக்கங்கள் சுகங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். இவங்களுக்கு அப்படி இல்ல, சுகபோகமான லைஃப் ஓராண்டுகள் இரண்டரை ஆண்டுகள் நிலையாக இருக்கும், கஷ்டமான லைஃப் இரண்டு ஆண்டுகள் ஓராண்டுகள் நிலையாக இருக்கும். அப்ப அது அவங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அதிக நாட்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த தனுசு மீனம் மகரம் கும்பம் இந்த ராசிகளுக்கு தான். அதனால இந்த ராசிகள் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை சிறப்பா கொண்டு போகணும் அப்படின்னா தெய்வ நம்பிக்கையோடு தெய்வ வழிபாடுகளை ஈடுபடுங்க, ரொம்ப மகிழ்ச்சியான நிலையை நோக்கி நீங்க பயணிக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.